السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வாஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலோட்டமாகும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பலதரப்பட்ட தியாகங்களுக்கு மத்தியிலே தான் அல்லாஹ் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறான். ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றாலே உயிர் வாழ முடியாது என்று கருதக்கூடிய அளவுக்கு மிகவும் சிரமமான ஒரு காலகட்டத்திலே நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்ததனால்தான் இன்றைய காலகட்டத்திலே நாங்களும் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நபித்தோழர்கள் செய்த தியாகங்களுக்கும் இன்று நாம் என்னதான் தியாகங்கள் செய்தாலும் அதற்கு ஈடாகாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் சிரமமான காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்களை மேற்கொண்டவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். அதிலும் மிக முக்கியமான ஒரு தியாகம் என்னென்று சொன்னா, நபித்தோழர்கள் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் மிகப்பெரிய அளவில் சோதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக பொருளாதார ரீதியாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இந்த காலத்துல வாழக்கூடிய எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கக்கூடியது பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் குறைவாக வழங்கப்படுகின்ற நேரத்தில், பொருளாதாரம் அளவாக நமக்கு கிடைக்கின்ற நேரத்தில் நம்முடைய ஈமான் கடுமையான முறையில் சோதிக்கப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் நாடியவர்களுக்கு தாராளமாக பொருளாதாரத்தை வழங்குகிறார், நாடியவர்களுக்கு குறைத்தும் வழங்குகிறார். அல்லாஹு யபுசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்தீர், நாடியவர்களுக்கு தாராளமா வழங்குறார், நாடியவர்களுக்கு அளவாக வழங்குகிறான் அல்லாஹ் சொல்றார். அப்ப இந்த குறைந்த அளவு பொருளாதாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அதை சம்பாதிப்பதற்காக கூடுதலாக பொருளாதாரத்தை ஈட்டுக் கொள்வதற்காக கூடுதலான நேரத்தை செலவழிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹுவை மறக்கக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரானதாக இருந்தாலும் பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மார்க்கத்தை மறந்து வாழக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த வகையில நபித்தோழர்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், அவங்க என்னதான் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டாலும் ஒருபோதும் இந்த மார்க்கத்தை அடகு வைக்கவில்லை, ஒருபோதும் இந்த மார்க்கத்திற்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காகவே தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக மார்க்கத்தை அடகி வைக்காம மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக இருக்கும் பொருளாதாரத்தை இழக்கக்கூடியவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இலக்கை சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள். மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, நாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை தற்காலிகமானது என்றது அவர்களுடைய உள்ளத்துல ஆணிவையாக பதிந்திருந்தது. அதனால் தான் இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல நபித்தோழர்கள் அவனோட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று பாருங்கள். ஒரு போர்க்களத்துல கனிமத்தா சில பொருட்கள் கிடைக்குது, கிடைக்கக்கூடிய கனிமத் பொருளா என்ன கிடைக்குது என்று சொன்னா குறிப்பிட்ட பேரிப்பும் பழங்கள் தான் கிடைக்குது. பெரிய அளவுல போர் செல்வங்க, சின்ன சின்ன போரெல்லாம் நடந்துச்சு தான் அந்த காலத்துல. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் பைன அஸ்ஹாபிஹி தம்ரா, தனது தோழர்களுக்கு பேரித்தம் பழங்களை பங்கிட்டு கொடுத்தார்கள். ஃபஆதா குல்ல இன்சானின் சபஅ தமராத், ஒவ்வொருவருக்கும் ஏழு பேரித்தம் பழங்களை கொடுத்தார்கள். ஃபஆதானி சபஅ தமராத்தின், எனக்கும் ஏழு பேரித்தம் பழங்களை தந்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இஹ்தா உன்ன ஹஷஃபத்துன், அதுல ஒன்று எனக்கு தந்தாங்க, ரொம்ப தாழ்ந்த நிலையில உள்ள ஒரு பேரிச்சம்பளமா இருந்துச்சு. அவர் சொல்கிறார், பலம் எப்பும் தமிழத்தும் ஆகவ இளைய மின்ஹா, எனக்கு தந்த ஏழு பேரிச்சம் பழங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு கெட்ட நிலையில வேற எதையுமே நான் பார்க்கல, வியப்படைஞ்சு பார்த்தேன், இதெல்லாம் ஒரு பேரிச்சம்பளமா என்று ஆச்சரியப்பட்டு நான் பார்த்தேன்.
மெல்வதற்கு சிரமப்பட வேண்டி இருந்தது. சாப்பிடுறதுக்கு சிரமப்படுற அளவுக்கு ஒரு ஒரு பேரிச்சம்பழத்துக்கு இவ்வளவு வர்ணனைகள் என்ன? ஏழு பேரிச்சம்பழத்தை வச்சு சாப்பாடு அவங்க சமாளிக்க வேண்டிய நிலை வந்தா சிந்திச்சு பாருங்க. இப்ப ரமலான் மாசத்துல நீங்க நோன்பு திறக்கிறதுக்காக பேரிச்சம்பழத்தை பயன்படுத்துறதா இருந்தா எப்படி பயன்படுத்துவீங்க? என்ன வகையில வேணும்? சுக்கர் வேணுமா, அஜ்வா வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா? வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகள்ல பேரிச்சம்பழத்தை பல வகைகள்ல என்ன செய்வாங்க, பல ரகங்களா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அதை இன்னைக்கு சுலபமாக நாங்கள் அடைகிறோம், தாராளமாக சாப்பிடுகிறோம். ஒருத்தருக்கு ஏழு பேரிச்சம்பழம் பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு, எண்ணி பார்த்து கையில கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தால பள்ளிவாசல்ல பங்குறதுக்காக ரமலான்ல கொடுக்கிற பேரிச்சம்பழம் மீதி அதுவே எத்தனையோ டன் கணக்குல வந்து இறங்குது. அது மீதமா பிரிக்கு பங்கிடப்படுதா இல்லையான்றது வேறொரு விஷயம். ஆனா டன் கணக்குல வந்து இறங்குதா இல்லையா, மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறதா இல்லையா? அப்ப இந்த பேரிச்சம்பழத்துல ஏழு பேரிச்சம்பழத்தை நாங்க செலக்ட் பண்ணி அதுல ஒண்ணு இந்த குவாலிட்டியில இருந்துச்சு என்று சொல்ற அளவுக்கு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுற அளவுக்கு, அதை வேறுபடுத்தி பேசுற அளவுக்கு எவ்வளவு வறுமை ஒன்றில் அவர்கள் இருந்தார்கள், சிந்தித்து பாருங்கள். அப்ப நாங்க சாதாரணமாக இப்ப உண்ணக்கூடிய உணவை விட ஒரு சாதாரண ஒரு வறிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் சாப்பிடுற சாப்பாடை விட மிகவும் குறைவான அளவு சாப்பாடை தான் அந்த காலத்துல நபித்தோழர்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல நாங்க பொருளாதார நெருக்கடியில வாழ்றோம், பொருளாதார கஷ்டம் என்றது எங்களுக்கு இருக்கவா செய்தப்ப அவங்களோட ஒப்பிட்டு பாருங்க. அவங்க அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் தேவைகள் இருக்கத்தானே செய்யும். இதை எப்படி சகித்துக் கொண்டார்கள், இதை எப்படி அவங்க உள்வாங்கி கொண்டாங்க, இந்த மனோநிலையை எப்படி அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, பாசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வநஹ்னு ஸலாசு மியத்தி, நாங்க ஒரு போருக்கு சென்றோம், ஸலாசு மியத்தி 300 நபர்கள் நாங்கள் இருந்தோம், நஹ்மிலு அஸ்வாஜனா அலா ருகாபினா, எங்களுடைய போருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் நாங்களே தயார் செஞ்சு கொண்டு கட்டி கொண்டு செல்ல வேண்டிய நிலை, ஒருவருக்கு ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு உணவா கிடைச்சி. ஒரு பேரிச்சம்பழம் எங்க போறாங்க? போர் செய்ய போறாங்க. போர் செய்யறதுக்கு உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு ஒரு கூட்டக்காருக்கு எதிராக போர் புரிவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுப் பொருள் என்ன, சுமந்த உணவுப் பொருள் என்ன, மிகப்பெரிய அளவுல சுமந்து சென்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நபருக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப கேட்கப்படுகிறது, யா அபா அப்துல்லா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேக்குறாங்க, அபு அப்துல்லா அவர்களே, வஐன தகவு தம்ரத்து மினர் ரஜுல், ஒருத்தருக்கு பேரிச்சம்பழம் எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும்? அவர் சொல்கிறார், லக்கது வஜதனா ஃபக்தஹா ஹீன ஃபக்தனஹா, அது கிடைச்சதே பெரிய விஷயம், அது கிடைக்காத சில நாட்களையும் நாங்கள் அடைந்துள்ளோம். பசி பட்டினியோட போர் செய்த வரலாற்றை நாங்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு ஜமாத்துல இருந்து போறாங்க, ஒரு சிலர் போறாங்க தானே அல்லாஹ் பாதைன்னு போறாங்க, அல்லது தர்பியா நிகழ்ச்சிக்கு இஜ்மாவுக்கு போறோம், இஜித்துமாவுக்கு போறோம் என்று சொல்லி நிறைய பேர் பயணங்கள் போறாங்க அல்லாஹ் மார்க்கத்துக்காக. இப்படி போறவங்க எந்த அளவுக்கு தயாராக்கி கொள்வாங்க தங்களை? இப்ப உணவுப் பொருள் எல்லாம் சுமந்து செல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இப்ப இன்டர்மீடியட்டா வந்து எது செயல்படுது, காசு பணம் செயல்படுது. மறக்காம பர்ஸ் எடுத்து போவானா இல்லையா, கிரெடிட் கார்டை எடுத்து போவானா இல்லையா, டெபிட் கார்டை எடுத்து போவானா இல்லையா, எங்க போனாலும் செலவழிக்கிறதுக்குரிய தேவையான காசு பணத்தை போதிய அளவுல வச்சுக்கொண்டு போறானா இல்லையா? ஒரு பயணம் என்று சொன்னாலே காசு பணம் இல்லாம ஒரு பயணத்துக்கு களமிறங்குறதுக்கு தயாரா இருப்போமா? சாப்பிடுறதுக்கு ஒரு வரி இல்லாத ஒரு பயணத்தை நாங்கள் எதிர்பார்ப்போமா? அந்த காலத்துல பயணம் என்றாலே நரக வேதனையாக இருந்தது. இந்த காலத்துல பயணம் என்றால் சுலபமானதாக இருக்குது. சுலபமான இன்றைய கால பயணத்துல கூட எங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்வோம்? ஒரு ட்ரிப்பு போறோம், லீவு நாள் வருது, இன்னொரு லீவ் போறோம், எப்படி தயாராகுவோம்? 3 நாளைக்கு தேவையான டிரெஸ், 3 நாளைக்கு தேவையான அளவுக்கு அந்த சாப்பாடு, சாப்பிடுற அளவுக்கு தேவையான பண காசு பணம்,
தங்குற வசதி முன்கூட்டி ஏற்பாடு, அங்க ரெஸ்டாரண்ட் பிடிக்கிறதா, பங்களோ பிடிக்கிறதா, புஃபே எடுக்கிறதா இல்லையா, எவ்வளவு மசூராக்கள். சஹாபாக்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்வதற்காக செல்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு பேர் சம்பளம், உண்மையில இது பத்துமா? அதான் அவர் கேட்கிறார், இது பத்துமா உங்களுக்கு, இது போதுமா, இந்த அளவுக்கு உணவு வச்சு எப்படி நீங்க சகித்துக் கொண்டீர்கள் என்று கேட்டு அதுக்கு ஜாபிர்கள் எல்லாம் சொல்றாங்க. அது இல்லாத காலங்களும் எங்களுக்கு இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமா அன்பிற்குரியவர்களே, திண்ணை தோழர்கள் என்று நபி தோழர்கள் ஒரு சாரார் இருந்தார், உங்களுக்கு தெரியும், 70 திண்ணை தோழர்கள். அவங்க மஸ்ஜிதுல் நபவியில ஒரு திண்ணை ஒன்று இருக்கும், அதுலதான் தங்கி வாழ்வாங்க. ஆனா பள்ளிவாசலுக்குள்ள சின்ன இடம் தானே, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பக்கத்துல பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்குள்ள 10 பேருக்கெல்லாம் படுக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. அப்ப அந்த பள்ளிவாசலை ஒட்டி உள்ள ஒரு திண்ணையில வாழ்ந்து கொண்டிருந்த நபி தோழர்களை திண்ணை தோழர் அஸ்ஹாபு சுஃபா என்று நாங்கள் சொல்வோம். அந்த அஸ்ஹாபு சுஃபாவை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ராயித்து சபஈன மின் அஸ்ஹாபி சுஃபா, அஸ்ஹாபு சுஃபால நாங்க 70 பேரை நாங்க பார்த்தோம். மா மின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதாஉன், அவர்கள் யாருக்கும் மேலாடை இருக்காது, வேட்டி மட்டும்தான் இருக்கும். இம்மா இசாருன் சிலருக்கு வேட்டி மட்டும் இருக்கும், சிலர் என்ன செய்வாங்க, அவங்களோட வேட்டிய கது ரபத்தூசி ஆனாக்கி வேட்டி அப்படியே உயர்த்தி கொண்டு ரெண்டு ஓரங்களா வந்து களத்துல எப்படி கட்டி கொள்வாங்க, அந்த சின்ன பிள்ளைக்கு ஏப்ரல் அனுமிச்ச மாதிரி கட்டி கொள்வாங்க, இப்படி இருந்தாங்க. சில பேருடைய அந்த வேட்டி எந்த அளவுக்கு உயர்த்தப்படும், இப்படி உயர்த்தி கட்டும் பொழுது நிஸ்ப சாக்கைனி, அவனோட சாக்கு இருக்குது, சாக்குண்டா கெண்டைக்கால், கரண்டைக்காலுக்கும் முழங்காலுக்கும் மத்திய பகுதி கெண்டைக்கால் வரைக்கும் இருக்கும். சில பேருடைய வேட்டிகள் வந்து கரண்டைக்கால் வரைக்கும் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, அவனோட மறைவிடங்களை யாராவது பார்த்து கொள்ளாம இருக்கிறதுக்காக கைகளால அதை மறைச்சு கொள்வாங்க. கராகியத்தை அந்துரா அவுரத்து, அவனோட அவுரத்து யாருக்கு விளங்கிட கூடாதுன்னு சில பேர் செய்வாங்க, கைகளை வந்து அப்படி வச்சு வச்சு மறைச்சு கொண்டுதான் இருக்கக்கூடிய நிலை. டிரெஸ்ல வரும், சாப்பாட்டுல ஒரு பக்கத்துல வரும, இன்னொரு பக்கத்துல டிரெஸ்ல வரும். நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க, மனசுல கைய வச்சு சொல்லுங்க, உங்கள எத்தனை பேருக்கு ஒரு டிரெஸ் மட்டும் இருக்குது, ஒன்று மட்டும். பீரோவை எடுத்தா எவ்வளவு டிரெஸ் நாங்க வச்சிருக்கிறோம், எத்தனை விதவிதமா அடுக்கி வச்சிருக்கிறோம். நைட்டு கொடுக்கறதுக்கு ஒரு டிரெஸ், பகல்ல வீட்டு கொடுக்கறதுக்கு இன்னொரு டிரெஸ், பயணங்களுக்கு இன்னொரு டிரெஸ், அதுலயும் ஆபீஸுக்கு அணிவிக்கிறதுக்கு இன்னொரு டிரெஸ், சாதாரணமாக கேஷுவல் அணிவதற்கு சொல்லி வேற வகை. எத்தனை பீரோக்கள்ல எத்தனை வகைராக்களாக எங்களுடைய டிரெஸ்ஸுகளை பிரிச்சு வைக்கிறோம். நபி தோழர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தின நிலையை பாருங்க. இதை உங்களுக்கு ஏற்படுத்தும் போது என்ன சொல்றீங்க, யாரெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு இப்படியா, நான் இப்படியா வாழ்ந்து மௌத்தா போறது, எனக்கு வேற வழி இல்லையா என்று அல்லாஹ்வை நோக்கி கேள்விகளை எழுப்புகிறோம். நபி தோழர்களுடைய வரலாறு இது நடந்திருக்குது. நம்மளை விட அல்லாஹ்வை ரொம்ப நேசித்தவர்கள் அவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக தயாரானவர்கள். நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நாங்க சரியான மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம், சரியான வழியில நிக்கிறோம், அப்ப நாங்க வசதியா வாழணும், அல்லாஹ்வுக்கு நிறைய தரணும், அல்லாஹ்வுக்கு சொகுசா வாழ வைக்கணும், நல்ல பைக்கோட இருக்கணும், நல்ல வாகன வசதிகளோட இருக்கணும், இப்படியான இதற்குள்ள ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வை குறை காண்றோம். ஆனா நபி தோழர்கள் உண்மையாக எங்களை விட பல மடங்கு அல்லாஹ்வை நேசித்தார்கள், அதே போன்று நம்மளை விட பல மடங்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட முதுகு தண்டு எந்த அளவுக்கு சோதனைகளை தாங்குமோ அந்த அளவுக்கு தான் நீங்க சோதிக்கப்படுவீங்க, உங்களோட ஈமான் அளவுக்கு தான் சோதிக்கப்படுவீங்க. அப்ப எங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்தா, எங்களை வாழ வச்சானுடா, சோதனைகள் குறைவா இருந்தா நம்முடைய மார்க்க பிடி பற்று குறைவா இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப நாங்க அதிகமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படக்கூடியவர்களாக இருந்தா அதிகமாக நாங்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்போம். பல கட்டங்கள்ல பல விதங்கள்ல அந்த சோதனைகள் வரும் என்பது எங்களுக்கு விளங்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த இந்த திண்ணை தோழர்கள் அவங்க வந்து தொழுகைக்காக வந்து நின்றா,
அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஸல்லா பின்நாசி ரசூலுல்லாஹ் மக்களுக்கு தொழுவிப்பதற்கு ஆரம்பித்தால் யஹிரு ரிஜாலும் மின் மகாமத்திஹிம் ஃபிஸ் ஸலாத், சில பேர் தொழுகையில நின்ற இடத்திலே அப்படி மயங்கி விழுந்துருவாங்க. மினல் ஹசாசத்தி வஹும் அஸ்ஹாபு ஸுஃபா, அவங்க மயக்கத்துல பசியும் கொடுமையில மயங்கி அவங்க கீழே விழுந்துருவாங்க. அவர்கள் தான் திண்ணை தோழர்கள். ஹத்தா தகூலல் அராபு ஹாவுலாஹி மஜானீனோ அவ் மஜானூன், இவர்கள் தான் பைத்தியக்காரர்கள், இவர்கள் மூளை குழம்பியவர்கள் என்று அராபுகள் கிராமவாசிகள் சொல்வார். ஏன்னா கிராமவாசிகள் மதீனாவை சுற்றி வாழ்ந்தவங்க. மதீனால இருந்து இந்த திண்ணை தோழர்களை பத்தி அவங்க வெள்ளிக்கிழமை கொடுக்கத்தான் அவனுக்கு விளங்கும். ஏன்னா ஜும்மாக்கு தான் வந்து போவாங்க, பெரிய அளவு விவரம் அவனுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்ன தொழுகைக்கு வந்து நின்ற மயங்கி விழுறாங்க, பைத்தியக்காரங்களை அறிக்கிறாங்க, கொஞ்சம் ரெடி பண்ணி ரெடியாகி வர்றது இல்லையா தொழுகைக்கு, இப்படி நினைக்கிறாங்க. அப்ப சாப்பாடு கொடுமை, சாப்பாடு இல்லாம வறுமையின் கொடுமையின் காரணமாக மயங்கி விழுற அளவுக்கு அசஹாபு சுஃபாக்கள் திண்ணை தோழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றதை நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமா, அவங்களுக்கு வந்த மிகப்பெரிய சோதனைகள்ல ஒன்றுதான் அடிக்கடி அந்த காலத்துல போர்கள் நடக்கும், அச்சமான நிலை. இந்த காலத்துல அச்சமான நிலை ரொம்ப குறைவா இருந்துட்டு தான் வரும். ஒரு கலவரம் ஏற்பட்டு சொத்து பத்துக்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளணும் என்று அச்சமான நிலை வரும். ஆனா அப்போது அந்த காலகட்டத்துல அதிகமான போர்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ரெண்டு போர் வீதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களோட வாழ்நாள் 20-30 போர்கள் நடந்திருக்குதுன்னா 10 வருஷத்துக்குள்ள எண்ணிக்கையை பாருங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு போர் வரும். ஒரு போர் வந்தா ஒரு நாள்ல முடியுமா? முடியாது, தொடர் போராக இருக்கும். நேருக்கு நேர் எதிரிகளை சந்திக்க வேண்டி வரும். அந்த மாதிரி போர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல கூட அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அவர்களுக்கு போட்ட கட்டளை பாருங்க, ஃபைன் ஹிஃப்தும் ஃபர்ஜாலன் அவ் ருக்பானன், நீங்கள் அச்சமான சூழ்நிலையை அடைந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் நின்றவர்களாகவோ வாகனத்தில் அமர்ந்தவர்களாகவோ தொழுகை நிலைநாட்டுங்க. இந்த வேலை காரணமாக பிசி என்று சொல்லி கலா ஆவற வேண்டி ஹராஜி சொன்னா அவங்கள செருப்பால் அடிக்கணுமா இல்லையா? அல்ல என்ன சொல்றாங்க பாருங்க, அச்சமான சூழ்நிலையில நீங்க போர்க்களங்கள முகம் கொடுக்குறீங்களா? நின்ற இடத்துல நின்று கொண்டு இருக்கீங்க போர்ல, அந்த இடத்துல தொழுங்க, மனசால் அப்படி தொழுந்து கொள்ளும். வாகனத்துல இருக்கிறீங்களா, ஒட்டகத்துல இருக்கிறீங்களா, குதிரையில இருக்கிறீங்களா, அந்த நிலையிலே தொழுங்க. ஃபைதா அமின்தும், அச்சமற்ற நிலையை நீங்கள் அடைந்தால் ஃபதுக்குருல்லாஹ கமா அல்லமக்கும் மாலம் தக்கூனு காலமும், நீங்க அறியாத காலங்கள்ல அல்லாஹு தஆலா உங்களுக்கு கற்றுத்தந்தானே எப்படி தொழணும் என்று, அந்த மாதிரி அல்லாஹ் தொழுங்க. அதாவது சரியான முறையில தொழுங்கன்றாங்க. ருக்குவை செஞ்சு சுஜூதை செஞ்சு கியாம்ல இருந்து ரக்காத்துகளை நிறைவேற்றக்கூடிய நிலையில தொழுங்க. போர்க்களத்துல நிக்கிற இடத்துலையும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும். இப்படி அல்லாஹ் கட்டளை போடுறார். சஹாபாக்கள் அந்த நேரத்திலும் தொழுகையை அவர்கள் விட்டதில்லை சொல்கிறார்கள். நாஃபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணியாளர், அவர் வந்து விஷயம் கேட்கிறாங்க, இந்த எதிரிகளுடன் வந்து நாங்க அந்த நேரத்துல கலந்து விட்டால் என்ன மாதிரி நீங்க தொழுகைகளை ஈடுபடுத்திக் கொள்வீங்க அப்படி என்று கேட்கிற நேரத்துல இப்னு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இத தலத்து கியாமன், எதிரிகளோடு ஒன்றாக ஒன்று நாங்கள் கலந்து விட்டால் போர்ல எதிரி முன்னுக்கு இருக்கிறார், நாங்க இருக்கிறோம், என்ன செய்வார், என்ன செய்வோம், நின்று கொண்டு என்ன செய்வோம், அல்லாஹ்வை நினைத்து கொண்டு தொழுவோம். அதே மாதிரி திரும்ப கேட்கிறாங்க, வைன் கானு அக்ஸரம் இன் தாலிக ஃபல் யுஸல்லு கியாமம் வ ருக்பானன், நிறைய பேர் வந்துட்டாங்கடா, நின்ற நிலையிலும் தொழுவோம், வாகனத்தில் அமர்ந்த நிலையில் தொழுவோம். இதான் நபி தோழர்களுடைய தியாகம். வறுமையில் அவ்வளவு கஷ்டம், பசி பட்னி ஆடை இல்லாத நிலை, ஆனா மார்க்கத்தை விட்டு கொடுக்கல, கொள்கையை விட்டு கொடுக்கல, வணக்க வழிபாடுகளை விட்டு கொடுக்கல, அதுல உறுதியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றது விளங்குது. சஹாபாக்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் வந்தா ரொம்ப சந்தோஷமா சில அறிவிப்புகள் வருது. சஹல் இப்னு சாத் ரலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை நாள் வந்தா எங்களுக்கு சந்தோஷம், இன்னா குன்னா நஃப்ரஹு பியௌமி ஜும்மாதி, ஜும்மா நாள் வந்தா நாங்கள் நல்லா சந்தோஷப்படுவோம். ஏன் சந்தோஷம் தெரியுமா? சில்க் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான கீரை இருக்கும் அந்த பாலைவனத்துல,
அந்த கீரையை புடுங்கி ஒரு கிழவி இருந்தா அவன் என்ன செய்வான் சொன்னா, சில்கின்லனா அந்த கீரையை நமக்காக புடுங்கி குன்னா நஹரிசுஹு தி அர்பி ஆயினா, அத வந்து கோதுமையோட கலந்து ஒரு விதமான உணவை தயாரிச்சு, ஃபதஜ்அலுஹு ஃபி கித்ரின்லனா, அத நமக்கான ஒரு உணவாக அவர்கள் தயாரித்து வைப்பார்கள். ஃபதஜ்அலு ஃபி ஹப்பாத்தி மின் ஸகீரின், கோதுமை கொட்டைகளை அதுல கலந்து கோதுமையை தயாரிச்சு அதை இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு விதமான உணவு அந்த கீரையை வச்சு செய்வாங்க. போய் சந்திப்போம், அந்த கிளவி நமக்காக உணவை தயாரித்து தருவாள். இந்த கீரைய சிலுக்கு என்ற கீரைய கோதுமையோட மிக்ஸ் பண்ணி தார உணவுக்காகவே வெள்ளிக்கிழமை நாளுக்கு நாங்க சந்தோஷப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நாங்க வந்து உறங்குறதாக இருந்தாலும் சாப்பாடு சாப்பிடுறதா இருந்தாலும் ஜும்மாக்கு பிறகுதான் செய்வோம் என்றாங்க. அப்ப ஒரு சாதாரண ஒரு கீரைய ஒரு சாதாரண கோதுமையோட கலந்து உருட்டி பெரட்டி தார உணவுக்கு சாபாக்கள் இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு வருது. இதெல்லாம் ஒரு உணவா பாலைவனத்துல முளைக்கிற ஒரு பூண்டு சாப்பிடுற பூண்டு கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கீரையை எடுத்து கோதுமையோட மிக்ஸ் பண்ணி தந்தா என்ன பேர் அதுக்கு? அதெல்லாம் சாப்பாடா? அதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கிறாங்க. ஏழு நாள்ல ஒரு நாள்ல இந்த சாப்பாடு கிடைச்சாலே சந்தோஷப்படுறாங்கன்னா மத்த ஆறு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க? இதை விட தரம் கெட்ட உணவு தானே அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, தரத்துல தாழ்ந்த உணவு தானே கிடைச்சிருக்குது. எப்படிப்பட்ட ஒரு சிரமமான வாழ்க்கை! சும்மா யோசித்து பாருங்களேன், இதெல்லாம் பதிவு செஞ்சு பேசுறது வந்து லேசா இருக்குது, பிராக்டிக்கலா சிந்திச்சு பாருங்க. எங்கட வீட்டுல குழந்தை ஒன்று இருக்குது, அந்த குழந்தைக்கு பால்மா இல்லைண்டா, எங்கட உள்ளம் எவ்வளவு பதறுது. எங்கட சாப்பாடு விடுங்க, குழந்தைக்கு சாப்பாடு இல்லை, என்ன பதட்டம் பதறுவோம், எத்தனை பேர்கிட்ட போயிட்டு கையேந்துவோம், எவ்வளவு சிரமப்படுவோம், எவ்வளவு கவலைப்படுவோம், இருக்கிற பொருள் ஒன்றாவது வித்து அந்த உணவை கொடுக்கணும்னு நினைப்போமா இல்லையா? இந்த சாபாக்களுக்கு குழந்தைகள் இருக்கலையா? இந்த சாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையில தன்னுடைய குழந்தை குட்டிகளுக்கு என்ன கொடுத்தாங்க? இதுதான் இந்த சிலுக்கு கீரையும் என்னது இந்த கோதுமையும் தான். இந்த மாதிரி தரத்துல தான் அவங்க சாப்பாடு இருந்தது. ரொம்ப அற்பமான ஒரு கீரை வகைய சாப்பாடாக வச்சு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்றத நாங்க பாக்குறோம். அப்ப இந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. ஒரு முறை ரசூலா இருக்கும் பொழுது ஒரு விருந்தாளி வர்றாரு. அந்த காலத்துல ஹோட்டல் வசதி தங்குமிட வசதி ஒன்னும் இருக்கல, ரிசோர்ட் ஒன்றும் இருக்கல. வந்தா யாராவது என்ன செய்யணும், அவங்க வீட்டுல போய் பொறுப்பெடுத்து தங்க வைக்கணும். இப்ப விருந்தாளிகளா வரக்கூடியவங்க வந்து மூணு நாட்களுக்கும் அதிகமா என்ன செய்யலாம், தங்கி இருக்கலாம், அதோட கிளம்பிடணும். ரசூலா சொன்னாங்க, மூணு நாள் இருந்தா விருந்தாளி, நாலாவது நாள் இருந்தா நீ பிச்சைக்காரன்டாங்க. ஏண்டா நீ கையை முடியல, அவங்களுக்கு சிரமமா இருக்குமே. நாங்களே எங்கேயாவது ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு தங்க போனோம்னா எத்தனை நாள் அதிகபட்சமா தங்கணும்? மூணு நாள் தங்கிடணும் ஃப்ரீயா அவங்கட சப்ளைல. நாலாவது நாள் தங்குறதா இருந்தா செலவுக்கு நம்முடைய செலவுக்கு நாங்க என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும் காசு. உறவுக்காரன் தானே, ஒரு மாசம் போயிட்டு தங்கி வந்தா அவன் நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. சொல்ல இயலுமா? வாயால சொல்ல இயலாது. முகஸ்துதிக்காக வேண்டி சும்மா இருந்துருவாங்க, ஆனா எவ்வளவு பொருளாதார சிரமம் கொண்ட முகம் கொடுப்பாங்க. இப்ப மூணு நாள் தான் அதிகபட்சம், நாலாவது நாள் நாங்க எங்கட செலவுக்கு காசை கொடுத்து மூணு நாளும் சும்மா இருக்கணும் என்றது இல்ல. வசதி இருந்தா மூணு நாளைக்கும் செலவழிச்சுட்டு வாங்க, ஏன்னா அவங்க சார் அவங்களுக்கு லேசா இருக்கும். அப்ப நீங்க அடிக்கடி வாங்கிட்டு வாங்க, ஏன்னா அவங்களோட வாழ்க்கைய ஓடி ஓடிக்கொள்ளும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விருந்தாளிகளை பொறுப்பெடுத்தாங்க. அப்ப வந்த நேரத்துல ரசூலுல்லா கேட்டாங்க, யார் இந்த விருந்தாளிய பொறுப்பெடுக்கிறது? அப்ப உடனே ஒரு நபி தோழர் வந்து அவர் பொறுப்பெடுக்கிறாரு, நான் வந்து இந்த விருந்தாளிய பொறுப்பெடுக்கிறேன். அன்சாரி தோழர் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி கிட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருந்தாளிய, அக்ரிமி லைஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளிய கண்ணியப்படுத்து, இவர் பெரிய ஆளுமை கூட்டி வந்துட்டாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா வீட்டுக்கு நிலைமை என்னன்றத மனைவி தானே சொல்லுவா. அவன் என்ன சொல்றாங்க, மா இந்தனா இல்லா கூட்டு சிபியானி, எங்க பிள்ளைகளுக்கு வச்சிருக்கக்கூடிய சிறிய உணவு வகைகளை தவிர வேற எதுவுமே இல்லையப்பா, நீங்க விருந்தாளி என்று கூட்டி வந்துக்கிறீங்க, நான் என்ன பண்றது? அப்படியா, நீ என்ன செய்யண்டா, புள்ளர் எல்லாத்தையும் தூங்க வச்சது, சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஏமாத்தி தூங்க வச்சது,
அதுக்கு பிறகு இந்த விருந்தாளிய வந்து நாங்க விருந்து உபசரிப்பதற்காக அழைப்போம். அழைச்சி அவரோட இருந்து விருந்து சாப்பிடுற மாதிரி நான் என்ன செய்வேன், பாவனை செய்வேன். அந்த குழந்தை சாப்பாடு இப்ப விருந்தாளிக்கு உணவு. நீ என்ன பண்ணு, பக்கத்துல வந்து அந்த விளக்கு இருக்கும், விளக்க வந்து சரி செய்ய போற மாதிரி அணைச்சுட்டு. வீட்டுக்கு விளக்கு தானே வெளிச்சம், அதை அணைச்சுட்டு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், விருந்தாளி கிட்ட இருந்து நான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடற மாதிரி காட்டிக்கொள்வேன். நான் சாப்பிட மாட்டேன், என்னுடைய உணவை விருந்தாளி முழுசா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான பண்ணி அந்த மாதிரியே நடந்து கொள்றாங்க. பலம்மா அஸ்பஹ சுபஹுவானதும் கதா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹி கிட்ட ரெண்டு பேரும் போவாங்க. ஃபகால லஹிக்கல்லாஹு லைலத, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபி தோழரே, நேற்றைய இரவு உங்களுடைய வீட்டில் நடந்த சம்பவத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். அவ் அஜிப மின் ஃபஆலிகுமா, உங்க ரெண்டு பேருடைய செயலை பார்த்து அல்லாஹ் வியப்படைந்தான். என்னடா மனுஷன், மனித புனிதர்களாக வாழ்றிய, இப்படியெல்லாம் வாழ இயலுமா? மைண்ட் வைஸ் என்ன வரும், நமக்கே கஷ்டமா இருக்குது, நம்மட வண்டிய கடல்ல ஓடுது, ஒரு விருந்தாளி வந்து வீட்டுக்கு வந்து செஞ்சா இந்த அளவு சனியங்கள் போகுதும் இல்ல, முத்து 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 என்று முத்திட்டு உள்ள சட்டி பானையை சட்டி தின்றுவோம் போல, அந்த அளவுக்கே வெட்டி சாப்பிடுதுவள், வாரத கையா வீசி கொண்டு வர்றதா, ஒரு மாவு சீனி தேங்காய் பருப்பு எடுத்து வர்றது இல்லையா, ஒரு கறிப்புளியாவது வாங்கி வர்றது இல்லையான்னு நம்மட மைண்ட் வைஸ் சொல்லும். ஆனா அவங்க என்ன மாதிரி நடந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உங்கள் இருவருடைய செயலை பார்த்து வியப்படைந்தான். அப்ப அல்லாஹ் குர்ஆன் வசனம் ஒன்று இறக்குறான், அவங்க தங்களுடைய நஃப்ஸுக்கு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு முற்படுத்துகிறார்கள், அவங்களுக்கு அந்த தேவை இருந்தும் தனக்கு இல்லாமல் பிறருக்கு அந்த பொருளாதாரத்தை முற்படுத்துகிறார்கள். யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி, நீ கஞ்சப்பயனா இருக்காத, நீ வறுமையில் இருக்கலாம், இருக்கக்கூடிய சின்ன நிலையிலே இருந்து அல்லாஹ் பார்த்து அள்ளி வீசு. அல்லாஹ் வியப்படைகிறான் என்ன அர்த்தம், அல்லாஹ் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்னு தெரியாதா? அல்லாஹ் எழுதின விதி தானே நடக்குது, அல்லாஹ் அருளை கொட்ட போறான் அந்த குடும்பத்துக்கு, அல்லாஹ் அந்த குடும்பத்தை செட்டிஸ் ஆகிறான், அல்லாஹ் அந்த குடும்பத்தை திருப்தி அடைந்து கொள்கிறான். அந்த குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்குமா இல்லையா? நீ கிடைச்சி இருந்துச்சா இல்லையா? இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக சோதனைகளுக்கு நபித்தோழர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாங்க சந்திக்கக்கூடிய பொருளாதார சோதனையை நாங்க என்ன நினைக்க கூடாது, நமக்கு பெரிய சோதனை வந்துருச்சு, நம்மள எல்லாம் கைவிட்டுட்டான், நம்மள எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆக்கிட்டான், நமக்கு கருணை காட்டல என்று அல்லாஹ் மீது தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல், நமக்கு முன் சென்ற நல்லவர்கள், சுவனவாதிகள் என்று நற்செய்தி பெற்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, பொருளாதார ரீதியாக சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்றது விளங்கி, நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களையும் சிரமங்களையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னா, கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு இம்மையிலும் நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தி மறுமையிலும் சுவனலோகத்தை நமக்கு பரிசாக தருவான் என்ற அந்த செய்திய பாடத்தை படிப்பினையே நம்முடைய உள்ளத்தில நாம பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக இந்த செய்திகளை இன்றைய ஜும்மாவின் நசியத்தாக உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பணிகளையும் புரிந்து கொள்வானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.